ஒரு கைப்பிடி அளவு நெத்திலி கருவாடு எடுத்து ஒரு கிண்ணத்தில் அதில் தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கடிச்சு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற கசடுகள் எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு மூணு டு நாலு தண்ணி வரைக்கும் நல்லா அலசி எடுத்து மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு அதை உரலில் போட்டு நல்லா இடி இடின்னு இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு பட்டை மிளகாய் எடுத்து அதில் உள்ள விதைகள் எல்லாம் நீக்கி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நெத்திலி கருவாடை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. நல்லா வெடிப்பு சத்தம் வரணுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போது வெங்காயம் பூண்டு இதையும் அதே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா மோரும் மோருன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூடவே எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு நிலக்கடலையும் போட்டு அதுக்கப்புறம் சூடான சாதத்தோட சாம்பார் கூட நெத்திலி ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க.